தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான தமிழகத்திற்கான புதிய கட்டுப்பாடுகளும் வெளியான பரபரப்பு உத்தரவுகளையும் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே காலையில் சொல்லியிருந்தோம் இதற்கான அறிவிப்பு இன்று மாலையோ நாளை மதியத்திற்குள்ளார இதற்கான அறிவிப்பு வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதற்கான அறிவிப்பு வந்துடுச்சு அதை பற்றின முழு தகவலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற வீடியோக்கெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் பாத்துக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வேகத்தில் கொரோனா பரவல் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கின்றன இதன் தொடர்ச்சியாக இரவு நேர ஊரடங்கும் ஞாயிறுக்கிழமை முழு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டன இந்த நிலையில் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இன்று வெளியிட்டுள்ள உத்தரவில் இரவு நேர ஊரடங்கு ஞாயிறுக்கிழமை முழு ஊரடங்கு மற்றும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் அனைத்தும் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது இரவு பத்து மணி முதல் மறுநாள் காலை வரை மணியிலான இரவு நேர ஊரடங்கு பொது போக்குவரத்து தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை இந்த நேரத்தில் மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்தும் தடை செய்யப்படுகிறது மருத்துவ அவசரங்களுக்கு மட்டும் ஆட்டோ டாக்ஸி மற்றும் தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் மேலும் ரயில் நிலையங்கள் விமான நிலையங்களில் இருந்து பயணிகள் அழைத்து வருவதற்கான அனுமதி அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசர தேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் அத்தியாவசிய சேவைகளான பால் செய்தித்தாள்கள் மருத்துவமனை ஆய்வகங்கள் மருந்தகங்கள் ஆம்புலன்ஸ் சரக்கு போக்குவரத்து எரிபொருள் நிரப்பு வாகனங்கள் பெட்ரோல் பங்குகள் உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளுக்கும் அனுமதிக்கப்படுகின்றன ஏற்கனவே உத்தரவின்படி அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் தொடர்ச்சியாக செயல்பாட்டிற்கு உட்படுத்த வேண்டிய தொழிற்சாலைகள் உள்ளிட்டவை செயல்படுத்த அனுமதிக்கப்படவும் இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்ளும் ஊழியர்கள் நிறுவனத்தின் அடையாள அட்டையை அனுமதி கடிதத்தை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள் ஐடி ஐடி சார்ந்த நிறுவனங்கள் இரவு நேர செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது பராமரிப்பு மற்றும் டேட்டா சென்டர் ஆபரேஷன்கள் ஐடி ஐடி உட்கட்டமைப்பின் அவசரகால செயல்பாடுகள் மருத்துவ நிதித்துறை போக்குவரத்து மற்றும் இதர அவசர தேவைகள் இரவு நேரங்களிலும் செயல்படலாம் குடோன் செயல்பாடுகள் துறைமுகங்களுக்கு செல்லும் திரும்பும் சரக்கு போக்குவரத்து ஆகியவற்றிற்கு இரவு நேர மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு நாட்களிலும் அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இரவு நேரங்களில் தடை செய்யப்படும் து அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மேலும் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்திருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம உங்களுக்கு தெளிவாக கொடுக்க ரெடியாக இருக்கும் தொடர்ந்து நமது வீடியோவில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்